நாமினேஷன் ப்ராசஸ் முடிவுகள். நேத்து நடந்த ரெட் கார்டு எவிக்ஷன் ஒரு குரூப் ஆக்டிவிட்டியா தெரியுது. டேய், இதையே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? எப்படி எப்படி சோசியல் மீடியால சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் யூடியூபர்ஸ், அது இல்லாம பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் உங்களுக்கு இது புரிய வந்துச்சு. இல்ல, பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க, அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கான காரணமும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பெண்கள் வந்து அவர் அந்த வீட்டில் இருக்கிறதுனால சேஃபா ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால கமல்ஹாசன் சார் அவர்களும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு அந்த இடத்துல நேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் இருப்பேன்டா, அந்த இடத்துல அவரை வெளியே அனுப்பணும்டா அப்படின்ட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பாரு. Especially women நோக்கி அது எனக்கு சரியா பாடல. இந்த பெண்கள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டை மெயினா வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பால் மேட்டர் ஃபுட்பால் கேம்ல பாத்தீங்கன்னா பூர்ணிமா அவர்கள்கிட்ட பேட்மெண்ட் பாஸ் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உண்மையா நடந்தது என்னன்னு சோசியல் மீடியால நீங்களே பாத்துருப்பீங்க. அப்படி பாக்கலன்ற பட்சத்துல இந்த வீடியோ போய் பாத்துட்டு வாங்க. அவங்க குனிந்து அந்த பால் எடுக்கும் போது இங்கே ரொம்ப இங்க ஸ்மால் பாஸ் வீட்டுல தான் அவன் கத்துறான், ஏய் ரொம்ப குனியாதுடி, அவனுங்க எந்த பந்து அடிக்க எந்த பால் அடிக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருவானுங்க. பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்க, இந்த வீட்டுல அவர் இருக்கிறதுனால எனக்கு தூங்குறதுக்கே பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. எப்படி அத்தனை கேமராஸ், அவ்வளோ பெரிய டெலிவிஷன், அவ்வளோ பெரிய ஷோ, 24/7 வாட்சிங் யூ அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்களும் சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு பொதுமக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, யாரை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு டிவியில் போட்டு அவங்ககிட்டயே அவங்க எதுக்காக அதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரோமோவில் போட்டிருந்தாங்க. இந்த வீட்டில் பல்வேறு ஸ்டேட்மெண்ட்கள் காட்டப்படும், எழுப்பப்படுது. இந்த புள்ளி கேங் கூட கமல்ஹாசன் சார் அவர்களையும் சேர்த்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல கமல்ஹாசன் சார் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கார்டு வந்து நான் எடுத்த முடிவில்லை, இது டெலிவிஷனும் சேர்ந்து எடுத்த முடிவு தான், டெலிவிஷனுக்கு கீழே தான் நான் வரேன், அந்த டிவி என்ன சொல்லுதோ நான் அதை தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரதீப் அவர்களை திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் அந்த டிவி கிட்ட அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த பிரதீப் மேட்டர் ஏன் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்படி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுது, ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுது, அந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் மற்றவங்க மேலே தப்பாக பயன்படுத்துறீங்க, அதனால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஆச்சு. சப்போஸ் அவர் பண்ணியிருந்தாருன்ற பட்சத்தில் அது வந்து வேற விஷயம், அவர் பண்ணாமல் இந்த ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறாருன்ற பட்சத்தில் இப்போ இந்த குறும்படத்தெல்லாம் பார்க்கறதுனால நம்மளுக்கு இது எப்படி நடந்துச்சு, இதுதான் உண்மை அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. சப்போஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கல, இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் வெளியே வரல அப்படின்னா அந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், வெளியே போனால் பப்ளிக் அவரை பார்க்குற விதம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய கெரியர் என்ன ஆயிருக்கும், இந்த விஷயம் வேறு யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மெயினான ரீசனுக்காக தான் எல்லா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீப் அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் வந்து ஹார்ட் சிம்பிள் போடுங்க. உங்களுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார் இந்த பிக் பாஸ் சீசனில் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you, tata.